அந்த நோட்டீஸில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த டைமில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், பணத்துக்காக எவ்வளோ போராடினா அப்படின்றத என் கூட இருந்து பார்த்து அந்த படத்தில் வேலை செஞ்ச ஒரு சில பெரிய மனுஷங்க இப்போ வந்து திரைத்துறையில் பெரிய ஆட்களாக இருக்காங்க, அவங்களுமே கூட இது வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது சொன்னதுனாலயோ என்னமோ அந்த படத்தில் அவர் கூட சம்மந்தப்பட்ட இயக்குநர்கள் சசிகுமார் மற்றும் சமுத்திரகனி இப்போ மடிச்சு கட்டிக்கிட்டு அமீர் அவர்களுக்காக களத்தில் இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக சசிகுமார் அவர் இந்த விஷயத்தில் அமீர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கே இ ஞானவேல் ராஜா அவர்களை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதில் என்ன அண்ணன் அமீர் குறித்த ஞானவேல் ராஜாவின் கருத்துக்களை வன்மையாக கண்டிக்கிறேன். பருத்தி வீரன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்கான முழு தொகையையும் அண்ணன் அமீருக்கு நானே கடனாக கொடுத்தேன். எங்களுக்கான பணம் கடைசி வரை செட்டில் செய்யப்படாமலேயே படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. அவர் சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் வித் அமீர் அப்படின்ற ஹேஷ்டேகையும் போட்டிருக்காரு. இதன் மூலமா அந்த டைம்ல நடந்ததே டோட்டலா வேற. பருத்தி வீரன் ரிலீஸ் டைம்ல கடைசி டைம்ல பணம் இல்லாம அமீர் கஷ்டப்பட்டதுனால சசிகுமார் அவர் கையில இருந்த பணத்தையுமே கூட கொடுத்து அமீர் அவர்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல இதெல்லாம் கூட இருந்து பார்த்த சசிகுமார் அவர்கள் இப்ப அமீர் அவர்கள் கூட ஸ்டாண்ட் பண்ணி நின்று நான் வந்து நீங்க அவரை பத்தி பேசுறது கம்ப்ளீட்டா தப்பா இருக்கு, உங்களை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே ஞானவேல் ராஜா அவர்களை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. திரைத்துறையிலேயே முதல் முறையா அமீர் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த மாதிரி போஸ்ட் போட்டது சசிகுமார் தான். இந்த ஒரு போஸ்டோட மனுஷன் நிறுத்தல, அடுத்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அண்ணன் அமீர் இயக்குநர்கள் சங்கத்தின் பொறுப்பில் இருக்கும் போது பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர், அவரது பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமையும் அவருக்கு உண்டு. இப்போது அண்ணன் அமீர் மீது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வாரி இறைத்த வன்மமான வார்த்தைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை இயக்குநர்கள் சங்கம் தனது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மௌனமாக இருப்பது என்பது உண்மையை மறைத்து வைப்பதற்கு சமம் அப்படின்னு இந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ண அவர் ஹேஷ்டாக் அமீர், ஹேஷ்டாக் TANTIS, ஹேஷ்டாக் RK செல்வமணி, ஹேஷ்டாக் RV உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குநர்கள் சங்கம் மற்றும் அதை சார்ந்தவங்களையும் வந்து அந்த ஹேஷ்டாக்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து இவங்களுடைய நெருங்கிய நண்பரான நடிகரும் இயக்குநருமான சமுத்திரகனி அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்பவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் ஒரு நோட்டீஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இயக்குநர் அமீரும் இயக்குநர் சசிகுமாரும் தன்னோட போஸ்ட்ல சொல்லியும் சொல்லாம மூடி மறைச்ச சில விஷயங்களை இயக்குநர் சமுத்திரகனி உடச்சு ரொம்ப பிராங்கா இதுதான் நடந்துச்சு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே கிளியரா பேசியிருந்தாரு. அதுல அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தார் அப்படின்னா, திரு ஞானவேல் ராஜாவுக்கு அமீர் அண்ணனை பத்தி நீங்க பேசின வீடியோவை இப்பதான் பார்த்தேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ, தப்பு தப்பா பேசியிருக்கீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, அந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்தவனா எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். 6 மாசம் பருத்தி வீரன் படப்பிடிப்புல இருந்திருக்கேன், ஆனா உங்களை ஒரு நாள் கூட அங்க பார்த்தது இல்ல. நான் தான் தயாரிப்பாளர்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை தயாரிப்பாளர் ஆக்குனது கார்த்தியை ஹீரோ ஆக்குனது அந்த மனுஷன், எந்த நன்றி விசுவாசமும் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க பிரதர், தப்பு இல்லையா? எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? பருத்தி வீரன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் சரி நமக்கு எதுக்கு, அவங்களே பேசிக்குவாங்க அவங்களே தீர்த்துக்குவாங்க அப்படின்னு தான் நான் இருந்தேன் இதுவரைக்கும். ஆனா இந்த முறை அப்படி இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் இந்த படத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா கால்வாசி படம் நடக்கும் போதே நீங்க கையை விரிச்சிட்டீங்க, என்னால தயாரிக்க முடியாது, பணம் இல்ல அப்படின்னு சகோதரர் சூர்யா வந்து படத்தை நீங்களே வச்சுக்கோங்க அமீர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அமீர் அண்ணனோட சொந்தக்காரங்க நண்பர்கள் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் சொல்ல சொல்ல போய் 1,50,000, 2,00,000 இப்படி வாங்கிட்டு வந்தவன் நான் தான். இது இல்லாம தம்பி சசி கூட கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கான் பிரதர் அந்த படத்துக்கு. ஆல்மோஸ்ட் 50-60 பேர் சேர்ந்து காசு கொடுத்துதான் அந்த படத்தை எடுத்து முடிச்சோம். ஆனா கடைசியில வந்து நீங்க தயாரிப்பாளர் சட்டையை போட்டுக்கிட்டீங்க. உண்மையிலேயே யார் தயாரிப்பாளர் சொல்லுங்க? தயாரிப்பாளர் பதவியை அண்ணன் அமீர் உங்களுக்கு விட்டு கொடுத்தாரு. அந்த பஞ்சாயத்து வந்தப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசி இருக்கலாம், ஆனா களத்திலேயே இருந்த கார்த்தி அமைதியா இருக்கிறத தான் என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல. ஒரு நாள் அமீர் அண்ணனோட நண்பர் ஒருத்தர் எதுக்கு இது அப்படியே விட்டுட வேண்டியதானே, நிறுத்துங்க படத்தை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அமீர் அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? ஆரம்பிச்சிட்டோம், கார்த்தியோட எதிர்காலம் இது, அது மட்டும் இல்லாம பெரியவர் என் கையை பிடிச்சிட்டு கார்த்தி கையை பிடிச்சி என் கையில கொடுத்துட்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் காதிலேயே இருக்கு, நான் இவங்களுக்காக எதுவும் செய்யலங்க, அந்த பெரிய மனுஷனுக்காக தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாரு. அன்னைக்கு அவர் படத்தை நிறுத்தி இருந்தா இந்த படம் வந்திருக்குமா? ஒரு ஹீரோ வெளியில வந்திருப்பாரா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஆனா அவ்வளவு தூரம் பெருந்தன்மையா நடந்துகிட்ட ஒரு மனுஷனை எல்லாருமா சேர்ந்து இப்படி 50-60 பேட்ட வாங்கின பணத்துக்கு தான் நீங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து கணக்கு கேட்டீங்க. எனக்கே தெரியல எத்தனை பேட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு, யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு. சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு பல பேர்கிட்ட கையேந்தி அந்த படத்தை முடிச்சார் அமீர் அண்ணன். அதுக்கு 1,000 கோடி இல்ல 1,00,000 கோடி கொடுத்தா கூட ஈடாகாதுங்க. நீங்க எல்லாம் ஏதோ 1.5 கோடிக்கு கணக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஞானவேல், செலவு பண்ணது அதுக்கும் மேல, அதெல்லாம் பாவம் கணக்கிலேயே இல்ல, அமீர் அண்ணனோட பணம் அது. இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் வெறும் ஒரு சம்பவம் மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்கு, தேவைப்பட்டா நானும் பேச வேண்டி வரும். இந்த மாதிரி பொது வெளியில தப்பு தப்பா பேசுறதை இதோட நிறுத்திக்கங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்ல அந்த நோட்டீஸ்ல கிட்டத்தட்ட ஞானவேல் ராஜா அவர்களுடைய அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம சில சம்பவங்களை எடுத்து வச்சு முன்னுதாரணமா பேசி எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி சமுத்திரகனி அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. அமீர் இந்த விஷயத்துல முதல் முறையா வெளியிட்ட அந்த விளக்க அறிக்கையில ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிருப்பாரு, ஆனா மறைமுகமா சொல்லிருப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த டைம்ல படத்தை எடுத்து முடிக்க முடியாம பணம் இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு நின்னப்போ இந்த பணத்தை யார் கொடுக்கணுமோ, யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமோ அவங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தர் என்கிட்ட வந்து படம் எடுக்கிறதுக்கு இதுக்கு மேல எங்கள்கிட்ட காசு இல்ல, படத்தை எடுத்த வரைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் வந்து மொட்டையா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பார் யாருன்னு சொல்லாம மறைமுகமா. பட் சமுத்திரகனி அவர்கள் அவங்களோட நோட்டீஸ்ல அது நடிகர் சூர்யா தான் அப்படின்றத போட்டு உடைச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் என்கிட்ட கைப்பிடிச்சு கார்த்தியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் மறைமுகமா சொல்லிருப்பாரு. அந்த விஷயத்தையும் டைரக்டா யார் வந்து அமீர் அவர்களுடைய கையை பிடிச்சு பேசினது என்ன பேசினார் அப்படின்றத தன்னோட அந்த போஸ்ட்ல அந்த அறிக்கையில கம்ப்ளீட்டா சமுத்திரகனி அவர்கள் உடைச்சு டைரக்டா சொல்லிருப்பாரு. எஸ் நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தியுடைய அப்பாவும் நடிகருமான சிவகுமார் அவர் தான் வந்து பருத்தி வீரன் டைம்ல இயக்குனர் அமீரோட கையை பிடிச்சிக்கிட்டு என் பையனை உன் கையில ஒப்படைக்கிறேன் கார்த்தியை, நீ தான் அவனை பாத்துக்கணும், கண்டிப்பா இந்த படம் நல்லபடியா வரணும், அவன் எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பெரியவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் பண கஷ்டம் வந்து இந்த படத்தை எடுக்கவே முடியாம கஷ்டப்பட்டாலும் கூட கார்த்தியோட எதிர்காலம் இதுல இருக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப போராடி இந்த படத்தை அமீர் அவர்கள் எடுத்து முடிச்சார் அப்படின்றத சசிகுமார் ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருப்பாரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அமீர் அவர்கள் எந்தவித காம்பிரமைஸுமே பண்ணாம அந்த திரைப்படத்தை அவ்வளவு அற்புதமா எடுத்து தமிழ் சினிமால ஒரு கல்ட் கிளாசிக்க கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமால இதுக்கப்புறம் வர டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பாடமா அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா உண்மையாவே அவர் எந்த அளவுக்கு அந்த படத்துல டெடிக்கேட்டடா வேலை பார்த்திருப்பாரு, அவர் எந்த மாதிரியான ஒரு கலைஞர் அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.